ஓகே கைஸ். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து என்ன 5:30 ஆகுது சாயந்தரம். ஸோ சில பீரோல்ஸ்லாம் எடுக்கலான்னு டெக் வீடியோஸ்க்கு சில இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, இது வந்து என்னோடய ஃபேவரட் பார்க். இந்த பார்க்கை வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து எப்பயுமே இந்த பீரோல், ஏன்னா புல்வெளி ஸோ நேச்சராக இருக்க மாதிரி இருக்கும், இங்கே தான் எடுப்பேன். பட் இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ கேமரா இதெல்லாம் நாட் அலோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பசங்க கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து எப்படி சொல்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறங்கிற பேரில் ஏதோ ஒரு ஆவடி பண்ணியிருப்பாங்க போல் நிறைய பேர் வந்து. ஸோ அதனால் இனிமேட்டு கேமரா உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் மோகனும் வந்து உட்காந்துருக்கோம். என்ன மோகன், எவனா ஒருத்தம்ன்றதுக்கு ஏ தொடாதரா, ஏ சொல்ல சொல்ல தொடக்கூடாதா, இதை இதை பாருங்க, தொடாதரா, என்ன பண்ணி வச்சுக்காம பாருங்க, இதை நாங்கள் வேறு தொடக்கூடாதாம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை, இது ஸ்டைலும்மா அப்படியே தொடாதரான்னு உங்கள்கிட்ட எத்தனை நாள் சொன்னேன், தொடாதராக்கும் தெரியல. எங்கடா இப்போ டாடா காமிச்சா, இப்போ பயந்துக்கிட்டாயா, இவ்வளோ நேரம் டாடா காமிச்சான், ஃபோனை பார்த்தோன்னே பயந்துக்கிட்டான், யோ திரும்ப குழு முடிய பார்த்து பயந்துக்கிறானுங்களா, டே ஏன்டா நீ வேற ஏதாவது உன கிளப்பி விடுற, நீ என்னடா லென்த்தா முடி வளர்த்திருக்கிற இவ்வளோ தூரம். ஸோ கைஸ் அதனால் வந்து வெயிட்டிங், 14ஆம் தேதிக்கு அதுக்கு வீடியோ பிடிக்கணும். ஸோ அது வேறு வெயிட்டிங். தீபாவளி எப்படி மோகன் போச்சு? சிறப்பாக போணுச்சு. நமக்கு என்ன, நம்ம ஸ்டில் சிங்கிள், அதனால நமக்கு எப்பயுமே 90s கிட்ஸ் வேறு நம்ம, அதனால நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நானும் ஏதோ தலை தீபாவளி கொண்டாடுற மாதிரிலடா இருக்குது. கொண்டாடினாலும் கொண்டாடுவாங்க. ஆமா சொல்ல மாட்டேன், தலை பாருங்க முடிய வச்சு வேணா தீபாவளி கொண்டாடலாம். வீட்டுல பஜனை போடுறாங்க, உட்கார வச்சு பூஜை நடத்துறாங்க, என்னது இது என்னது இதுன்னு சொல்லிட்டு. இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க மற்றவங்களாம் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்பயே போகக்குள்ள நம்ம நேராக பார்த்தா நல்லா சிரிக்கிறாங்க. இப்படி சைடில் கொண்டையை பார்த்துட்டா மேலே எங்கேயே அந்த குழந்தை பயந்துட்டு பயந்துட்டு போயிடுச்சு. முதல்ல டாட்டா காமிச்சான், இவன் டாட்டா காமிச்சதுக்கு திரும்பி காட்டுறான், பயந்துட்டு ஓடிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னோடய ஃபேவரட் பிளேஸில் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் அமைதியாக இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் கேன் ஐ டூ. அதனால் கை வர வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்ன மகன் பண்ணலாம், என்ன பண்ணுறது, வந்ததுக்கு சுற்றிட்டு தான் போகணும். வந்ததுக்கு டைம் ஸ்லாப் எடுக்கலான்னா அதுக்கு ட்ரைபாடு வந்து நான் இதுக்கு செட் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்தேன். சின்னது இல்லை பெருசு, பெருசு தான், அதாவது இது பெருசு சின்னது இருக்குது பேக்கில், ஃபோனில் வைக்கிற அந்த அடாப்டர் கொண்டு வரல, கேமராவுக்கு வைக்கிற மாதிரி டைரெக்டாக கொண்டு வந்தேன். எதுவுமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்கோம். பட் சீரியஸாக ஏன்னா சூப்பராக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு. நான் அதை காட்டுறேன் அது. ஸோ இட்ஸ் எப்படி பண்ணுறது, யாரோ ஒருத்தங்க பண்ணுறதுனால எல்லாருமே இங்கே பாதிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு வந்து எதுவும் பண்ணாமல் இருந்தால் எப்பயும் போல் நான் பாட்டுக்கு வந்து பீரோவில் எடுத்துகிட்டு போயிருப்பேன். இட்ஸ் ஓகே, பார்ப்போம். இந்த மாதிரி வேறு ஏதாவது இடத்த நம்மளே உருவாக்க முடியாது. இந்த பார்க்கை நம்மளே எங்கேயாவது இந்த தேட முடியும். அது எங்கே போகலாம், இந்த கண்டாசுரம் இந்த மாதிரி இடம் கண்டிப்பாக அங்கே போய் எங்கேயாவது காட்டுக்குள்ளே தான் உட்காந்து நம்ம வீடியோ எடுக்கணும் சமையல் பண்ணுற மாதிரி. பார்ப்போம், குடுங்க கையை எடுத்தினாலே மேலே தான் இருக்கிறேன், நானும் அமைதியாக இருக்கிறேன். ஓகே பார்ப்போம். ஸோ காய்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு காசிக்காது காட்டி சிரிச்சிட்டு போத்துருவோம். இல்லை சிரிக்கலாம், தப்பு இல்லை, ஏன்னா நம்ம பண்ணுற வேலை இப்படி. ஸோ காய்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன். அது ஆக்சுவலி ஷூட் முடிச்சு முடிக்கல, ஷூட்டே பண்ணல, நாங்கள் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி. ஸோ கார்த்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அதாவது வந்து நம்ம பர்த்டே பாய் பார்பிக்யூ. கார்த்தி மூஞ்சை காமிச்சிருங்க. ஸோ பர்த்டே பாய் நமக்கு பார்பிக்யூல ட்ரீட் வச்சுவேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியோட கூட படிக்கிற கூட படித்த பொண்ணு, கூட படிக்கிற பொண்ணு படிக்க, இப்போ கார்த்தி படிச்சு தானே இருக்கான், கூட படிக்கிற பொண்ணுக்கு வந்து மேரேஜ். ஓகேவா, மேஜர் தான், ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் கடைசி இயர் படிக்கிறான். ஏன்னா நீங்கள் அப்புறம் அந்த கேள்வி கேட்டுறது, நீங்கள் படிக்கிற பொண்ணுக்கான்ட்டு. இப்போ என்ன மேட்ருனா, நாங்கள் வந்து கிஃப்ட் ரெடி பண்ணுறோம். அது என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ எவ்வளோ குப்பை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்து என்னோட மைக் ஸ்டாண்டோட டப்பா. ஸோ இந்த டப்பா ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து ஃபுல்லாக போட போகிறோம் இது வரைக்கும், அதுக்குள்ளே கிஃப்ட் வைக்க போகிறோம். என்ன கிஃப்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த கிஃப்ட்டு. ஸோ இது என்ன கிஃப்ட்டுன்னு கார்த்தி சொல்லுவாப்பில்ல. கார்த்தி சொல்ல மாட்டியா? கார்த்தி வைக்க போகிறோம் அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா இந்த பைத்தியக்காரத்தனமான யோசனைலாம் இந்த மாதிரி அவன் வந்து கேட்டான், பங்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமாங்க நம்மள அவங்க மறக்கவே கூடாதுன்னு. இந்த கிஃப்டை கொடுறா மறக்கவே மாட்டாங்கன்னு அதை தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு இன்னும் இந்த குப்பை வந்து கிழிச்சு போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குப்பை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லாரும் வந்து குப்பை கிழிச்சு கிழிச்சு அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம். மோகன் போட்டுக்கிட்டு இருக்கான். மோகன காட்டு மோகனை காமிச்சா கிழிக்கிற வேலையை கொடுத்து கிழிச்சிட்டு இருக்கோம். நல்லா எப்படி காமிச்சா தெரியும், இப்படி காமிச்சா தெரியுமா? கொட்டுறா கம்மு தின்னதான வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டப்பா ஃபுல்லாக குப்பை போட்டிருக்கோம். குப்பைக்கு நடுவில் இது வைக்க போகிறோம். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் வந்து பால் புட்டியில் பால் கொடுப்பாங்கல்ல அந்த பால் புட்டி. இன்னொரு கிஃப்ட் நம்பர் டூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனில் பேர் கை சுப்பாமல் இருக்கிறதுக்கு வாயில் வைப்பாங்கள தேனில் பேர். ஸோ இதை ரெண்டு இதுதான் போய் நான் அதை கல்யாணத்தில் கொடுக்க போகிறோம். அதுதான் ஹைலைட்டு. அதுக்காக வந்து ஃபுல் விரித்தனமாக இருக்கும். கார்த்தி பார்த்தீங்க அப்படின்னா பேச மாட்டேங்கிறேன். தயவு செஞ்சு என்ன பண்ணி கொடுறான், நாளைக்கு வேறு செம் இருக்கான், அதுக்காக புலம்பிட்டு இருக்கான். ஸோ இதை நாங்கள் பண்ண போகிறோம். இதை முடிச்சுட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற ஓவரால் கிஃப்ட்டை பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. என்ன கார்த்தி என்ன சொல்ல வரீங்க? நீ ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தா சரி. வீடியோ எடுக்க உட்காந்தோடனே இதை உட்காந்துருவான் போட மாட்டான் அப்படிங்கிறான். ஸோ கை வேற அப்படிங்க வரும். ஸோ அது வந்து வாங்கினது பத்தில், அதனால வந்துட்டு கடையிலேயே போயிட்டு கடையில் சரி பண்ணோம். கடையில் விலைக்கு வாங்குறோம். கடையை விலைக்கு வாங்குற அளவுக்கு எங்கே இருக்கு? வந்து ஃபுல்லாக குப்பை போட்டாச்சு. தெரியுமா லைட்டு தெரியும் இருக்கு? லைட்டு லைட்டு இருக்கா? ஒரு இடத்துல தெரியுதுரா. இருங்க. ஏ புக்கா புக்கை சொல்றியா? என் காலை குப்பைன்னு கேட்டுச்சு. இவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னு கேட்டுச்சு. ஸோ இப்போ வந்து அதை போய் பேக்கிங் பண்ணிட்டு அதை முடிக்கணும். ஸோ அதுதான் என்னோட டாஸ்க். ஒரே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வேர்த்து போயிடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் கிரைஸியாக தான் இருக்கும், பட் ஆனால் இந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. போகலாம்.